திருமலை அப்பனின் அதிசயங்களை பார்ப்போம். இது முதல் பகுதி. இந்த பகுதியில் ஏன் மண்வெட்டி சன்னதி நுழைவாசலில் வைக்கப்பட்டுள்ளது மற்றும் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் மாலை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு ஒரு குட்டி கதையை பார்ப்போம். 1000 வருடங்களுக்கு முன் இராமானுஜரின் சீடரான அனந்தாழ்வார் வாழ்ந்து வந்தார். அவர் திருமலையில் நந்தவனம் அமைத்தார். திருமலையப்பனுக்கான புஷ்பங்கள், மாலைகள் எல்லாமே அந்த நந்தவனத்திலிருந்துதான் வரும். இப்போதும் அந்த வழக்கத்தை கடைபிடித்து வருகிறார்கள். அனந்தாழ்வாரின் பக்தியை மெச்சி திருமலையப்பன் ஒரு லீலை செய்ய நினைத்தார். ஒரு சிறுவன் வடிவில் சென்றார். அப்போது அந்த சிறுவன் அனந்தாழ்வாரிடம் சேட்டை செய்ததால் மண்வெட்டியால் அடித்தார். அந்த அடி அந்த சிறுவனின் தாடையில் பட்டு இரத்தம் வழிந்தோடியது. அத்துடன் அந்த சிறுவன் ஓட அவனை அனந்தாழ்வார் துரத்தினார். அந்த சிறுவன் திருமலையப்பனின் கருவறைக்குள் சென்று மறைந்து போனான். வந்தவன் மலையப்பனே என உணர்ந்தார் அனந்தாழ்வார். திருமலையப்பனின் தாடையிலிருந்து இரத்தம் வடிந்ததால் அவ்விடத்தில் பச்சை கற்பூரம் வைக்கப்பட்டது. இன்றளவும் மலையப்ப சுவாமியின் தாடையில் பச்சை கற்பூரம் இருப்பதை காண முடிகிறது. சிறுவன் வடிவில் வந்த பெருமாளை அடிப்பதற்கு அனந்தாழ்வார் பயன்படுத்திய மண்வெட்டி இன்றளவும் சன்னதி நுழைவாயிலில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. 2வது அதிசயம் திருமலை அப்பனின் மாலை. திருமலைக்கு மேல் மலையப்பனை தவிர யாரும் மாலை அணியக்கூடாது. அப்படி ஒரு மரபு உள்ளது. பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும் மாலைகள் எதுவும் திரும்ப வருவதில்லை. அதாவது பெருமாளின் கருவறைக்கு பின்புறத்தின் வாயிலாக அவை வெளியேற்றப்படுகின்றன. இது போன்ற திருமலை அப்பனின் அதிசயங்களை கேட்டாலே உடல் மெய் சிலிர்க்கிறது. நாமும் தினம்தோறும் திருமலை அப்பனை வேண்டி அவரின் அனுக்கிரகத்தை பெறுவோம். ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிராபாசாய தீமஹி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயாது.